ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்க வினோதினி தனசேகர். இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல பார்க்க போற ஒரு சூப்பரான டாபிக் எதை பத்தி அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தமிழ் சினிமா. தமிழ் சினிமால நம்ம பார்த்திருப்போம் ஆனா கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படி இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரோஜா மூவி. ரோஜா மூவின்னு சொன்னதும் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? காஷ்மீர்ல எடுக்கப்பட்ட ஒரு அழகான காதல் திரைப்படம். ரோஜா, காஷ்மீர், இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பிரிக்க முடியாத ஒரு அழகான காம்போ. ஆனா ரோஜா மூவி ஃபுல்லா வந்துட்டு காஷ்மீர்ல தான் எடுத்தாங்களா? ஆனா நான் வந்து ரெஃபர் பண்ண வரைக்கும் அதோட கிளைமேக்ஸ் சீன் மட்டும், அதாவது அந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த கிளைமேக்ஸ் சீன் மட்டும், ஊட்டில பைக்கரா, ஆக்சுவலி அது பைக்கராவான எனக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியல. ஸோ மொத்தத்தில் ஊட்டியில் எடுத்த ஒரு ஷூட் அது, ஒரு அந்த கிளிப்பிங் வந்து ஊட்டியில் எடுத்தது. ஸோ நம்ம ரோஜா அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் காஷ்மீர்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பட் அதோட லாஸ்ட் சீன் மட்டும் ஊட்டியில் எடுத்திருக்காங்களாம். அடுத்து நம்ம ரெண்டாவது ஃபேக்ட்டுக்கு போகலாம். ரெண்டாவது ஃபேக்ட் யாரை பற்றி அப்படின்னா, ஸ்ரீவித்யா மேம். தமிழ் சினிமாவில் நிறைய லீடிங் ரோல்ஸில் சூப்பராக ஆக்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல திரைப்படங்கள் கொடுத்தவங்க தான் ஸ்ரீவித்யா மேம். இவங்களை பற்றி ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்ட்டு சொல்கிறேன். ரஜினி சார் கூட பேராவும் சரி, இல்லை சிஸ்டர் ரோலில், இல்லை மதர் ரோலில், அண்ட் மதரின்லா ரோல், இந்த மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லையுமே ரஜினி சார் கூட நடித்த ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க மட்டும்தான். நாலு டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட ஒரு அந்த ஆக்டிங் கேப்பபிலிட்டி, அவங்களோட அந்த திறமையை பாருங்களேன். ஒரு ஆக்டர் கூட இந்த மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் எவ்வளோ அழகாக நடித்து எல்லா படங்கள்லையுமே வந்துட்டு அதை ஹிட் ஆக்கியிருக்காங்க. அவ்வளோ சூப்பரான ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ நம்ம அடுத்த ஃபேக்ட்டுக்கு போகலாம். தி மோஸ்ட் லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு கம்பீரமாக சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி தான் இந்த ஃபேக்டில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், இவங்களில் ஆரம்பித்து விஜய் சார், அஜித் சார் வரைக்கும், அதாவது எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயுமே வந்துட்டு நடித்த ஒரே ஆக்ட்ரஸ் வந்துட்டு ஸ்ரீதேவி மேம் மட்டும்தான். அதோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்க எல்லா விஜய் அஜித் சார் கூட நடித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அதாவது கமல் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், எல்லாத்துக்கூடயுமே வந்துட்டு ஸ்ரீதேவி மேம் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. வேற எந்த ஆக்ட்ரஸுமே வந்துட்டு எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் வந்துட்டு கம்பைன் பண்ணவே இல்லை. ஸோ இது நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு மணிரத்னம் சாரோட ஒரு ரெண்டு வண்டர்ஃபுல்லான பிளாக் பஸ்டர் மூவிஸ், நாயகன் அண்ட் அக்னி நட்சத்திரம், இது ரெண்டுமே. இந்த ரெண்டு மூவியும் வந்துட்டு சார் அட் அ டைம்ல வந்துட்டு, அதாவது பேரலலா இந்த மூவி பண்ணும்போது அந்த மூவி, அந்த மாதிரி பேரலலா எடுத்த மூவி. ஸோ அவரோட டேலண்ட் எவ்வளோ இருக்கும், அதனால தான் ஸ்டில் நவ் நமக்கு சூப்பரான மூவிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மற்ற இண்டஸ்ட்ரியில தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு இவ்வளோ சூப்பரான ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சுயம்வரம். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு மூவி இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் யாருக்காவது தெரியுமா? எஸ், அப்படி ஒரு மூவி இருக்கு, சுயம்வரம். அதாவது ஒரே நாளில் நிறைய லீடிங் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை வச்சு பண்ணி 24 hours, அதாவது 24 hours கூட கிடையாது, 23 hours அண்ட் 58 minutes வந்துட்டு எடுத்த மூவி இது. ஸோ இன்னும் வரைக்கும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் மூவி வந்துட்டு சுயம்வரம் தான் ஸ்டில் நவ். ஸோ இந்த மூவியை போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் இந்த மூவி பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.